என்னையாது யாரும் பேச மாட்டீங்களா? எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? லோன் வாங்குறதுக்கு முன்னாடி பேங்க சுத்தி லோ லோன் அலையறீங்க, ஆனா அதை யாரும் திருப்பி கட்ட மாட்டேங்கிறீங்க. ஐயா விஸ்வநாத் ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. இப்பவே பணத்தை கட்டலனா ஜப்தி பண்ணிடுவோன்றாங்க. இங்க பாருங்க ஆபீசர் சார், நம்ம ஊர்ல நல்லா மழை பெஞ்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதோட கவர்மெண்ட் ஒழுங்கா கரண்ட் தர்றது இல்ல. போட்ட பயிர் எல்லாம் பூண்டோட காஞ்சி போச்சு. ஆண்டவன் மனுஷனுக்கு பசிய கொடுத்து அதை தீக்கிறதுக்கு விவசாயிய படைச்சான். ஆனா இப்ப விவசாயிய பசியில செத்துட்டு இருக்கானே. அப்படின்னா இவங்களை யாரு கடன் வாங்க சொன்னா, பயிர் பண்ண சொன்னா, ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சா இந்த கஷ்டம் வராது இல்ல? என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? வியாபாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் பயிர் செஞ்சாதான் கிடைக்கும். விவசாய நாட்டுல பயிர் பண்ணி தான் வாழ முடியும், வேற வேலை செஞ்சு வாழ முடியாது. பொறுப்புள்ள கவர்மெண்ட் அதிகாரியா இப்படி பேசினா அதை விட வைக்க கேடு வேற எதுவும் இல்ல. எல்லா அடுத்த வருஷம் கட்டிடுவாங்க, போங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல சார், வாங்கின கடனை கட்டாம போனா பேங்க் நடத்த முடியாதே. உண்மைதான், இவங்க வாங்கின கடன் ஆளுக்கு 1000 or 2000 இருக்கும். மொத்த பேங்கையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு ஓடி போன அரசியல்வாதிகளை என்னையா செய்த உங்க கவர்மெண்ட்? அதனால இவங்க எல்லாருக்கும் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும். அவங்க கடனை தீக்கிற பொறுப்பு என்னது? நீங்க கிளம்புங்க. வரேன் சார். அம்மாடி, இந்த கண்டத்துல இருந்து தெய்வம் தானே அவளை காப்பாத்துச்சு. ஆமாமா, ஏதாவது கண்ட வரப்பதையா நமக்கு தெய்வத்தோட ஞாபகம் வருது. நம்ம கடமையை நாம செய்யாம இருக்கிறதுனாலதான் காலம் தான் கடமையை செய்யாம இருக்கு. என்ன ராமலிங்கம், கோவில் செவுத்துல ஒட்டி இருக்கிற போஸ்டரை பாக்குறதுல இருக்கிற ஆர்வம் கோவிலுக்குள்ள வந்து சாமியை கும்பிடுறது நமக்கு இல்லாம போச்சேயா? இப்படி இருந்துட்டு ஆண்டவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நாமெல்லாம் மறந்து போன உண்மை ஒண்ணு இருக்கியா, நம்ம கிராமத்துல தலைமுறை தலைமுறையா முன்னெல்லாம் வஸ்திர பண்டிகை நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா நன்மையையும் கொடுக்கற அந்த பண்டிகையை இந்த ஊரே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பண்டிகை நடக்குதா? மனுஷன் எதை மறந்து வாழ்ந்தாலும் கஷ்டம் வராது, ஆனா தெய்வத்தை மறந்து வாழ்ந்தா கண்டிப்பா கஷ்டம் வரும். வர்ற சிவராத்திரி அன்னைக்கே அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். இது மூலமா ராமாபுரம் கிராம ஜனங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, வர்ற சிவராத்திரி அன்னைக்கு விமர்சையா வஸ்திர பண்டிகை நடத்தணும்னு ஊர் பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் அர்ச்சனை அபிஷேகம் தான் செய்வாங்க. இது என்ன புதுசா வஸ்திர பண்டிகை? அது இந்த ஊரோட பழங்கால ஆச்சாரம்டா. அன்னைக்கு வீட்டுல இருந்து புது துணிமணி, வளையல், ஒரு குடம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிவங்கோயிலுக்கு போவாங்க. சிவலிங்கத்தை அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சு அவங்க எடுத்துக்கிட்டு போன எல்லாத்தையும் கோயிலே வச்சுட்டு சாயங்காலம் கோயில் கதவை மூடிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திப்பாங்க. விடியற வரைக்கும் யாரும் வெளியே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி நாகம்மாவும் சிவநாகமும் அங்க வருமா. நாகமாணிக்கத்தை சிவலிங்கத்து மேல கக்கி வச்சிருமா. அந்த மாணிக்கத்தோட ஒளி சிவலிங்கத்து மேல இருந்து பக்தர்களோட வஸ்திரங்கள் மேல விழுமா. நாகமாணிக்கத்தோட ஒளிப்பட்ட அந்த புனிதமான துணிமணிகளையும் வளையல்களையும் எடுத்துக்கிட்டு போய் ஜனங்க பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். அந்த காலத்துல ஜனங்க எல்லாரும் பயபக்தியோட இருந்ததுனாலதான் காலா காலத்துல மழை பெஞ்சு பயிர் ஒழுங்கா விளைஞ்சது. நல்லா பயோஸ்கோப் காட்டுற பெருசு. நாக தேவதைங்க வந்து நாட்டியம் ஆடுங்களா? அப்ப தேவலோகத்துல இருந்து ரம்பா, ஊர்வசி, மேனகி கீழே இறக்கி விட்டுருங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகாமலே ஜாலியா இங்கேயே உட்காந்து பாக்கலாம் அவங்க டான்ஸ். இங்க பாரியா, நான் ஒண்ணும் காதல பூ சொர்க்கலையா வாயில இதான் வருமா, நாக மாணிக்கத்தை கக்குமா. யாருகிட்டயா கதை வருங்க?
நீங்க போய் தான் ஆகணுமா? வேற வழி இல்ல. இங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நாம 100 வருஷங்களுக்கு அப்புறம் இச்சாதாரி நாகங்களா மாறணும். நாகலோக நியமப்படி ஒரு புஷ்கர காலத்துக்கு பூஜை பண்ணி இன்னொரு புஷ்கர காலத்துக்கு 12 ஜோதிலிங்கத்தை தரிசிச்சதுக்கு அப்புறம் தான் நாகலோகத்தை அடையலாம். நான் விரதத்தை முடிச்சிட்டு நாகலோகத்துக்கு போற வரத்தை வாங்கிட்டேன். ஆனா நீ 12 வருஷத்துக்கு வெறும் பூஜையை மட்டுமே பண்ணிட்டு இன்னும் ஜோதிலிங்க தரிசனத்தை பண்ணாம இருக்க. அதனாலதான் நாம இப்படி பிரிய வேண்டியிருக்கு. எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சு நாகலோகத்துக்கு வரக்கூடிய வரத்தை வாங்கி உங்களோட வாழ்ந்தே தீருவேன். அது வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து நான் உன்னை சந்திப்பேன். அடமழை பெஞ்சு அழிச்ச மாதிரி நீ வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷத்தை கிடைக்காம செஞ்சிட்டியே.